வணக்கம் மக்களி ஓகே எஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குற விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சொல்லுற ஃபச்சுச்சுமா என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ இன்றைக்கி கரிநாகரனை போட்டு கிளி கிளின் கிளிக்கு தான் போகிறோம். ஓகே மக்களே ரைட்டு உங்களுக்கு எதுக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரக்கூடிய டைமு, பட் பயபுள்ள என்னமோ ஒரு ஈவெண்ட்டை விட்டு வச்சுக்கிறான் நாயே. ஸோ ஓகே ரைட்டு ஸோ இந்த வீடியோ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் மக்களே. ஓகே அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளை இந்த மாதம் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வராமல் ஏமாற்றிட்டான் பயபுள்ள கரிநாகரன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்லாம் என்னென்னமோ விட்றான், பட் அதெல்லாம் விட்டு நம்மளுக்கு இந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை மறைக்க வைக்க பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் சும்மா வேறு லெவலுக்கு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ மட்டும் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் சும்மா வேறு லெவலில் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ஓகே மக்களே இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். குடு குடுன்னு ஓகே மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா கர்நாகரங்கிறச்சி ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஓகேங்களா ரைட்டு ஸோ டேரெக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் பட்டன் போட்டு விட்ருங்க, கண்டிப்பாக போட்டு விட்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி நம்ம மெயினான மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வரணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா சர்வரும் வந்துருச்சு, பட் நம்ம சர்வர் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் வரல. இதுக்கு மேலே வந்தாலும் ஒரு ரூபாய் கூட லாக்கி கிடையாது, ஏன்னா இந்த மாதமே பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஓகே ரைட்டு இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறான் நம்ம சர்வர் பற்றி அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணுற பண்ணல அவன் வந்து இந்த ஈவெண்ட்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் விடணும். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரைட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ரைட் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கே பற்றி சிங்கப்பூர் சர்வரில் போய் பார்த்துட்டோம். ஸோ என்ன ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ பார்த்த உடனே எனக்கு இந்த பாக்ஸர் ஈவெண்ட் வந்த உடனே உடனே செம்மா காண்டாயிட்டேன். என்னடா இவன் கருமாந்திரம் பிடிச்சோம், எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டுக்கிறான், நம்மளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி மோசமான ஒரு ஈவெண்ட்டு விட்றானே அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு வந்திருக்கு, ஸோ சரி அதாவது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் எவ்வளோ டைமண்ட் ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள், ஏன்னா உங்களுக்காக சொல்கிறமே நான் இந்த ஈவெண்ட்டை நான் சுற்றி காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் மேலே ஆகுது. ஸோ நான் வந்து இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீ ஸ்பின்னு அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ ஏதோ சுற்ற வைக்கணுக்கோசரம் என்னென்னமோ பண்ணுறோம் பயபுள்ள இந்த ஈவெண்ட்டுக்கோசரம், பட் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஈவெண்ட் வரத்துக்கு என்ன யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அல்பக்காரன். ஸோ ஓகே ரைட்டு ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் எலைட் பாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ரைட்டு மக்களே ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் கரிநாகரன் பண்ணுற ப்ராடக்ட்னால நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஈவெண்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 டைமண்ட் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு 4 பாக்ஸ் இருக்குது, அந்த 4 பாக்ஸும் ஓப்பன் பண்ண வாட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கும். இந்த காயினை வச்சு நீங்கள் இந்த பண்டில் ரீடீம் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த பண்டில் வந்துச்சுன்னா அந்த பண்டில் உங்களுக்கு ரிடீம் ஆயிரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி டைமண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் போய் லூசுத்தனமாக ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கோசரம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாடுற ஒருத்தரும் 1 டைமண்ட் கூட இந்த ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் விஷயமே இதுதான், 1 டைமண்ட் கூட இந்த ஈவெண்ட்டு பக்கமே போகாதீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிச்சே நான் இந்த ஈவெண்ட்டை சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ 1 டைமண்ட் கூட யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பாடுற ஒருத்தரும் இந்த விஷயத்தை கண்டுபிடிங்க, சி கடைபிடிங்களா, ஓகே கடைபிடிங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம 2 நாளில் கிவ்வே வந்து நம்ம வின்னரை சொல்லாமல் இருக்கோம். ஸோ அவர் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் எனக்கு லெவலப் சப்போர்ட் விட்டது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதேமாதிரி நீங்களே இதுமாரி கிவ்வே ஜெயிக்கணும்னா மிஸ்டர் கிரியேட்டிவ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்ல நியூ சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிவ் அவே வேணாம் தான் நான் யோசித்தேன், பட் 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அந்த கிவ் அவே வின்னரை சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துப்பீங்கோசரம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே மேக்லே இப்போ கூட எதுவுமே இல்லை, இந்த வீடியோ வழக்கம் போல் ஷேர் பண்ணி விடுங்க பிச்சுக்கிட்டே. நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி கிவ் அவேக்கோசரம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, எனக்கோசரம் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணாலே போது மக்களே, இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப்லே கேட்கல, ஷேர் மட்டும் பிச்சுக்கிட்டு பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ ரைட் இப்போ வாங்க நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி கிளிக்க போயிடலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஃபைனலாக அந்த பண்டில் எடுத்துட்டேன், எனக்கு எவ்வளோடா டைமண்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 800 டைமண்டு 1000 டைமண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே ரைட்டு ஸோ இது வந்து கம்மி டைமண்டு அப்படின்னு சொல்லலாம், பட் நம்ம வந்து இவன் டிஸ்கவுண்ட் ஆஃபரே உடலை இந்த பையன் நாரப்பையன், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டி இந்த இதில் 1 டைமண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கோசரம் தான் இந்த பண்டிலே எடுத்து காமிச்சு அல்பமாக நான் வந்து என்னோடய காசை வேஸ்ட் பண்ணி ஸோ இந்த ஈவெண்ட்டை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ பட் நீங்கள் யாருமே எடுக்காதீங்க, ஃபஸ்ட்டு
சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் பார்க்கலாம். ஸோ அப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கானா, ஸோ அதே சிங்கப்பூர் சர்வரில் ஸோ இன்னைக்கு ரெண்டு, அதாவது நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் இப்போ வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மதியானத்துக்கு மேலே இந்த ஈவெண்ட் வந்துடும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வராது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இத்து போன ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ மதியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வரும். இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன கொடுக்குறாங்க கொய்யால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பொம்பளை பண்டில் வந்து கொடுக்குறான். பண்ணு பயிற்சி என்ன எனக்கு வாயில் நல்லா வருது. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணியிருக்கானா, ஸோ இந்த ஒரு ஃப்ரீ பண்டில் மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த எலைப்பஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபரே மறக்க வைக்க பார்க்குறான். ஸோ எதுக்கு இது மாதிரி பிராடுத்தனம் பண்ணுறான், ஸோ எலைட்பஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் விட்டா அவன் என்ன செத்தாக போயிடும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ரைட்டு, ஸோ என்னன்னே எனக்கு ரொம்பவே கடுப்பாக தான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரைட்டு, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதை அந்த பாருங்கள், இந்த மங்கி குரங்கு நாய் பண்டில்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக விட்றேன் அப்படின்னு சொல்லி பேரில் ஃப்ரீயாக ஒரு ஈவெண்ட் விட்டுவிட்டு அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஈவெண்ட்டை நம்மளுக்கு மறக்க வைக்க பார்க்குறான். பட் நம்ம வந்து இது விடவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, ஸோ இந்த மாதமே 30ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கு மேலே என்னத்த ஈவெண்ட்டை விட்டு அவன் கிளிக்க போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக ரெண்டு ஈவெண்ட் விட்டுட்டான் பார்த்தீங்கன்னா, முன்ன ஒரு ஈவெண்ட்டு, இப்போ நான் அந்த ஒரு குரங்கு பண்டில் சொல்லியிருக்கேன்ல அந்த ஒரு ஈவெண்ட்டு, இப்போ ரெண்டு ஈவெண்ட் விட்டுடான். இதுக்கு மேலே 3வது ஈவெண்ட்டாக ஒன்று வரவே வராது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கரீனாக்காரனுக்கும் தெரியும், வச்சு செஞ்சுட்டான் நம்மளை. ஸோ நம்ம என்ன வச்சு இவனை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ போய் ரேட்டிங் குறைங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ரேட்டிங் குறைச்சா சத்தியமாக பார்த்தீங்கன்னா இந்திக்காரனும் சேர்ந்து குறைச்சா தான் நம்மளால் ரொம்ப குறைக்க முடியும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பாயிண்டில் தான் குறைக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் போடுற ஒரு ஒரு போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி சாவடிங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட், என்னடா வேணும் இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அவனுக்கு புரியும். ஸோ இதுக்கு மேலே என்னால் எது சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனலில் வீடியோ போடணும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் போட்டுருங்க கருமாந்திரம், இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு சாவடிங்க அந்த கரீனாக்காரனை. ஸோ இதில் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரிவெஞ்ச் வீடியோ, அதனால் அப்படி தான் இருக்கும். அவ்வளோலாம் நம்ம ஒன்றும் பேசுறதில்லையே. ஸோ டீசெண்டாக தானே பேசிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ரைட்டு, வேறு என்ன சொல்கிறது. ஸோ போடுற எல்லாம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் அவனோட மெயின் அஃபீஷியல் சேனல் வீடியோலையும் போட்டு கிளி கிளின்னு நீங்கள் தமிழ்லாம் போட்டு கிளிக்காதீங்க, அவன் இங்கிலீஷில் புரியிற மாதிரி நீங்கள் போட்டு கிளிங்க. இல்லை ஹிந்தியில் கூட போய் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிளிங்க, ஏன்னா தமிழில் போட்டால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆ, அதனால் போய் நீங்கள் அங்கே போய் உங்கள் ஆட்டத்தெல்லாம் காமிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ ரொம்பவே இதாக தான் இருக்குது. ஸோ ஏன் இப்படி பண்ணுறான், எதுக்கு இப்படி பண்ணுறான், ஸோ இந்தியன்ஸ் அது ஏன் இப்போ அல்பமாக டைமண்ட் புரிஞ்சுட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ கண்டிப்பாக பயபில்ல, இந்த வாட்டி ரொம்பவே ஓவராக பண்ணிவிட்டான் இந்த மாதம். ஸோ கண்டிப்பாக அது மிஸ்ட்ரி ஷாப் வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்லே பயப்படல விட்டுருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸோ வச்சு செய்யணும் காய். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே போய் ஒரு இடத்துலையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டிங் கூட குறைங்க, கண்டிப்பாக குறைக்கலான்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாருமே பண்ணணும். பட் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மட்டும் இல்லை, பாடுற ஒருத்தரும் இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்ற ஒருத்தரும் ஸோ அந்த ரேட்டிங் குறையணும். பட் அது வந்து எனக்கு எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. பட் நீங்களும் குறைங்க, முடிஞ்ச அளவுக்கு குறைங்க, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட நம்ம இதை முடிக்க மாட்டோம். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோ வந்து நம்ம பிளான் பண்ணி ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து நம்ம இதை கொண்டு வர போகிறோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஸோ ஒட்டுக்காக ஒரு வீடியோ போட்டு கரீனா கிரீச் ஆகிற மாதிரி வேறு லெவலில் கிளிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிஸ்